அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா சிம்சன் ஒன் பை த்ரீ ரூல் இந்த டாப்பிக்கில் இந்த ப்ராப்ளம் நம்மக்கிட்ட கேட்டிருந்தவங்க நம்மளுடைய வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் மதன் ஹரி அப்படின்றவங்க கேட்டிருந்தாங்க இது அவங்களுக்காகவும் எல்லா வியூவர்ஸ்காகவும் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்காகவும் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இங்கே வந்து லிமிட் பார்த்தீங்கன்னா ஒன் டூ டூ கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹெச்ஓட வேல்யூ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க ஸோ முதல்ல நம்ம என்ன செய்யலாம்னா இந்த கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இந்த லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஒன் டூ டூ இதை நம்ம ஜீரோ பாயிண்ட் ஃபைவாக ஸ்ப்ளிட் பண்ணணும் ஃபஸ்ட்டு வேல்யூ அதே தான் இருக்கணும் ஸோ அதே இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த டேபிள் இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம்னா மேலே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஒன்று இருக்குது இல்லைங்களா அந்த ஒன்றை நம்ம எடுத்து எழுதிக்கணும் இது கூட ஜீரோ பாயிண்ட் ஃபைவை வந்து நம்ம ஆட் பண்ணணும் அப்போ ஒன் கூட ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் நம்ம ஆட் பண்ணும்போது ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு வரும் மறுபடியும் இது கூட நம்ம என்ன பண்ணணும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வந்து நம்ம ஆட் பண்ணணும் அப்படி ஆட் பண்ணும்போது நமக்கு டூ வந்துடும் அப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன லிமிட்டில் தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம் ஏன்னா ஒன்லருந்து டூக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவாக நம்ம பிரிக்கணும்னா மூணே மூணு லெவல் தான் நமக்கு வரும் அப்போ இது எக்ஸ் வேல்யூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம ஒய் இஸ் ஈக்குவல் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ஒரு டேபிள் நம்ம கொடுத்துக்கணும் இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போது இது இருக்கு இல்லைங்களா இந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனில் நம்ம ஒன் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இது நமக்கு இருக்குது இப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த ஒன் பை ஒன் ப்ளஸ் இருக்குது இல்லைங்களா அந்த ஒன் ப்ளஸ் எடுத்து இந்த எக்ஸில் நம்ம என்ன பண்ணணுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஒன்னை போட்டு ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவை போட்டு ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ போட்டு நம்ம ஒரு ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நம்ம ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்க்கு ஏற்ற மாதிரி ஒன்லேருந்து டூ வரைக்கும் ஸ்பிளிட் பண்ணிட்டோம் ஸ்பிளிட் பண்ணும்போது நமக்கு மூணே மூணு வேல்யூ தான் நமக்கு வருது இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஒன் போட்டு எக்ஸுக்கு பதிலாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் போட்டு எக்ஸுக்கு பதிலாக டூ போட்டு நம்ம இந்த டேபிள் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இப்போ டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஒன்றை வந்து இங்கே கொடுத்து நம்ம கண்டுபிடிக்கலாம் ஸோ ஒன் பை எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஒன் கொடுக்குறோம் இந்த ஒன்றை வந்து நம்ம கொடுக்குறோம் அப்போது ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக ஒன் ஸ்கொயர் அப்போது ஒன் பை ஒன் ப்ளஸ் ஒன் 1, வேல்யூ ஒன் ஒன் பை டூ அப்படின்னு சொன்னோம்னா இதனுடைய வேல்யூ வந்து 2 டூவால் டிவைட் பண்ணும்போது ஜீரோ 0.5 ஃபைவ்னு வரும் இப்போ x is equal to நம்ம 1.5 குடுக்கலாம் இந்த வேல்யூ எடுத்துக்கலாம் இப்போ 1 பை ஒன் ப்ளஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் த ஹோல் ஸ்கொயர் 1 பை ஒன் ப்ளஸ் ஒன் பாயிண்ட் ஹோல் ஸ்கொயர் வந்து நமக்கு 2.25 பாயிண்ட் ஆகும் இந்த 2.25 பாயிண்ட் டூ ஃபைவை ஒன் கூட ஆட் பண்ணிக்கணும் ஒன் கூட ஆட் பண்ணிக்கும் 1 ஒன் பை த்ரீ டூ வரும் இப்போது 1 த்ரீ பாயிண்ட் டூ நம்ம டிவைட் பண்ணும்போது ஜீரோ அப்படின்ற வேல்யூ நமக்கு வரும் சோ இதை நம்ம எடுத்து இங்கே எழுதிக்கலாம் செவன் சிக்ஸ் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா டூவை யூஸ் பண்ண போகிறோம் இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூன்னு சொல்லும்போது ஒன் பை டூ ஸ்கொயர் அப்போது ஒன் பை ஒன் ப்ளஸ் டூ ஸ்கொயரோட வேல்யூ ஃபோரு ஒன் பை ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவு இப்போ ஒன் பை ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோ பாயிண்ட் டூன்னு வரும் இப்போ இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் எடுத்து நம்ம எழுதிக்கிறோம் ஸோ இப்போ நம்ம வேல்யூஸ்லாம் கண்டுபிடிச்சாச்சு இப்போ நம்ம ஃபார்முலாக்குள்ளே போகலாம் இப்போது நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா இதில் இந்த வேல்யூ வந்து நமக்கு ஒய் நாட் வேல்யூ இந்த வேல்யூ வந்து நமக்கு ஒய் ஒன் வேல்யூ இது வந்து நமக்கு ஒய் டூ வேல்யூ இது ஒய் டூ வேல்யூ இது தான் இது தான் நமக்கு ஒய்என் வேல்யூவும் கடைசியாக இருக்கிற வேல்யூவும் இது தான் அதனால் இது ஒய் டூன்னு சொல்கிறதோட நம்ம லாஸ்ட்டு வேல்யூன்னு சொல்லலாம் இது ஸ்டார்டிங் இது எண்டிங் இது நடுவில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஜென்ரலாக ஃபார்முலா ஹெச் பை த்ரீ ஃபஸ்ட்டு வேல்யூ ப்ளஸ் லாஸ்ட்டு வேல்யூவை ஆட் பண்ணிக்கணும் ப்ளஸ் ஃபோர் கூட நமக்கு இந்த ஆட் டேர்ம்ஸ் இருக்குது இல்லைங்களா ஒன் த்ரீ ஃபைவ் அதெல்லாம் இதில் வரும் ப்ளஸ் டூ இன்டூ ஈவென்ட் டேர்ம்ஸ்லாம் வரும் இங்கே நம்ம ஈவெண்ட் டேர்மை யூஸ் பண்ண முடியாது இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது ஏன்னா இந்த ஈவெண்ட் டேர்ம் வந்து ஒய்எனில் வந்து நமக்கு வந்துடும் அப்போ நமக்கு எப்படி ஃபார்முலா எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச் பை த்ரீ ஒய் நாட் ப்ளஸ் ஒய்என் ப்ளஸ் ஃபோர் இன்டூ ஒய் ஒன் இப்படி மட்டும்தான் நம்மளால் ஃபார்முலா எழுத முடியும் ஏன்னா இதில் நம்ம யூஸ் பண்ண முடியாது ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸ் லாஸ்ட் டேர்ம் ப்ளஸ் ஃபோர் இன்டூ ஒய் ஒன் இப்படி தான் எழுத முடியும் ஸோ இந்த இடத்துல ஒன் டூ டூ ஒன் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் இப்படி நம்ம எடுத்து எழுதிக்கலாம் ஸோ இந்த இடத்துல ஹெச்ஓட வேல்யூ என்னென்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டிவைடட் பை த்ரீ இப்போ ஒய் நாட்டோட வேல்யூ பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் ஒய்என்னோட வேல்யூ value இதுதான் 0.2 பாயிண்ட் 4 ப்ளஸ் ஃபோர் இன்டூ value வேல்யூ இந்த வேல்யூ 0.3076 பாயிண்ட் இது வந்து 0.5 பாயிண்ட் ஃபைவ் த்ரீயாவில் டிவைட் பண்ணும்போது ஜீரோ பாயிண்ட் வரும் அப்ராக்சிமேட்டாக இது ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஜீரோ பாயிண்ட் வரும் ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 1.2304 வரும் இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணோம்னா நமக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் 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 இதை ஆட் பண்ணோம்னா ஒன் பாயிண்ட் நைன் த்ரீ ஜீரோ ஃபோர் வரும் இப்போ இதை ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ டூ ஒன் செவன் அப்ராக்சிமேட்லி ஸோ இந்த ப்ராப்ளத்துக்குரிய ஆன்சர் இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ